ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞரின் கனவு இல்லா திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டம் வந்து யாருக்கெல்லாம் பயனளிக்கும், எவ்வளவு ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது முழு தகவலும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா, நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் பட்ஜெட் தொடரின் போது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 முதல் 2030க்குள் பார்த்திங்கன்னா சுமார் 800,000 வீடுகள் வந்து கட்டித்தரப்படும். அதற்கான நிதி சுமார் 3,500 கோடிக்கு வந்து தற்போது வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வந்து வெளியிட்டிருக்கிறார். ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எவ்வளவு ரூபாய் வந்து ஒரு வீடு கட்ட வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரூபாய் பார்த்தீங்கன்னா 350,000 ரூபாய் வந்து ஒரு வீடு கட்டத்துக்கு வந்து நிதியாக வந்து தமிழக அரசு வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிசை வீடு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நகர்ப்புறங்களிலாகட்டும் அல்லது கிராமப்புறங்களில் வாழக்கூடிய குடிசை வீடு உள்ளவர்களுக்கு வந்து இந்த வீடு வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா 100,000 வீடுகள் கட்ட தற்போது வந்து அரசு வந்து அனுமதித்துள்ளதாகவும், ஸோ இதற்கான நிதி சுமார் 3,500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வந்து அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குடிசையில் வாழக்கூடியவர்களோ அல்லது ஓட்டு வீடுகள் உள்ளவர்கள், மண் சுவர் உள்ளவர்களோ தான் இதற்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வெப்சைட் வந்து இன்னும் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்து நீங்கள் நேரடியாக பஞ்சாயத்து அலுவலகத்திலோ அல்லது பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தை அணுகி வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன இதற்கு தகுதி வேணும், மேலும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து வருமான சான்றிதழ் வேணும், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, தொலைபேசி எண், வங்கி பாஸ்புக், இது எல்லாமே எடுத்து சென்று நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலர்களை அணுகி வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. விரைவாக பார்த்தீங்கன்னா இதற்காக வந்து ஆன்லைன் வெப்சைட்டுகள் வந்து பிரத்யேகமாக உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்கப்படும். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.